ரீசெண்டாக சூர்யா அவர்களோட கங்குவா படத்தோட ஒரு போஸ்டரை ஸ்டுடியோ க்ரீன் அவங்களோட எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அதுலேயுமே வந்து ரொம்ப மாஸ்டாக இருந்தார் நம்ம சூர்யா அவர்கள். இப்போ அந்த படத்தோட நிறைய அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சூர்யா அவர்களுடைய கங்குவா படத்தில் அந்த கங்கா அப்படின்னு வரக்கூடிய கேரக்டர் இதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேமை வந்து நம்ம அந்த நெருப்பு கங்கு அதுக்கு வந்து சம்மந்தப்படுத்திக்கலாம். ஏன்னா அந்த டைட்டிலுமே வந்து என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நெருப்பு எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த கங்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அணையும் போது லைட்டாக தணல் மாதிரி ஒரு விஷயம் எரிஞ்சிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி தான் அந்த கங்குவா அப்படின்ற அந்த டைட்டிலையும் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கு அந்த கங்குவா அப்படின்ற கேரக்டர் இல்லாமல் இன்னும் ஒரு 5 ரோல்ஸ் இருக்குது, அதாவது டோட்டலி அவர் 6 ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ரீசெண்டாக இந்த படத்தோடைய மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய ரஞ்சித் அம்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய கேரக்டர்ஸ்க்கு நாங்கள் மேக்கப் எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, அப்போ கேலப்டோ அப்படின்ற அமெரிக்கன் மூவிலேருந்து தான் நாங்கள் இன்ஸ்பயர் பண்ணோம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்சஸ் இவங்க மெயினாக எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாண்டில் கொடைக்கானல் மாதிரியான இடங்கள்லாம் இவங்க வந்து ஷூட்டிங் முடிச்சிருந்தாங்க. இதில் வந்து மரத்துக்கு மேலே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அண்ட் கடலுக்கு நடுவில், கடலுக்கு அடியில், அண்டு கடற்கரையில், இது மாதிரியான இடங்கள்லாம் நாங்கள் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமாக பிளான் பண்ணி எடுத்திருந்தோம். அண்ட் ரொம்ப ரிஸ்கியாக இருந்தது, பட் அதுலேயுமே நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி எப்படியோ வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஷூட் பண்ணி முடித்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்காக சுப்ரீம் சுந்தர் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ரொம்பவே மெனக்கட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ரஞ்சித் அம்பாடி அவர்கள் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. 300 கோடி பட்ஜெட்டில் தயாராகிற இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஒரு நவம்பர் மாசத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி படக்குழு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நவம்பர் மாசத்துல இந்த ஷூட்டிங்கை ரேப் அப் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பாக 2024 நமக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த படம் வந்து 2024 சம்மர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துல சூர்யா அண்ட் திஷா பதானி இவங்களை தாண்டி நட்டி நட்ராஜ், கோவை சர்லா, யோகி பாபு, ரெட் அண்ட் கிங்ஸ்லே இவங்களை மாதிரியான ஆக்டர்ஸும் வந்து இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதை தாண்டி ஒரு சில பிக் ஃபிலிம் ஸ்டார்ஸும் இருக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து இப்போதைக்கு அது ரிவீல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி படக்குழு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட அந்த டைட்டிலில் மட்டுமே நெருப்பை கான்சென்ட்ரேட் பண்ணது இல்லாமல் அந்த நெருப்போட ரெஃபரன்ஸ் வேற எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளிம்ஸ் வீடியோவில் அதிகமாக காட்டியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளிக்கு ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண போஸ்டரில் கூட சோல்ஜர்ஸ் ஊதக்கூடிய ஹார்ன்ஸ்லாம் வந்து நெருப்பு இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. சூர்யா கையிலையும் வந்து ஒரு தீப்பந்தம் இருக்கும் அந்த போஸ்டரில். ஸோ இந்த படத்தோட நிறைய இடங்களில் நம்ம அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே நெருப்போட ரெஃபரன்ஸை வந்து பார்க்க முடியுது. ப்ளஸ் பீரியாடிக் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்றதுனால அந்த காலத்தில் வந்து நிறைய சிலைகளை வழிபட்டதை தாண்டி பஞ்சபூதங்களை தான் வந்து வழிபட்டதாக சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் வந்து நெருப்பை மையமாக கொண்டு இருக்கும் அப்படின்றது இது மூலமாகவும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூர்யா ஒரு பயங்கர ட்ரைபல் வாரியராக வரப்போகிறாரு அப்படின்றதும் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த போஸ்டர்ஸ் மூலமாகவும் கிளிம்ஸ் மூலமாகவும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட 10 லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆக போகுது, அண்ட் 3D ரிலீஸாக இருக்கும் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டை சூர்யா அவர்களோட ஃபேன்ஸ்க்கு கொடுக்க போகிறாரு இந்த 2024. இது மாதிரியே இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸ் அண்ட் மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமெரிக்கன் தமிழ் ரேடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.